மறந்து கொண்டு. ஏங்க 8 லட்சம், இது ஒரு நீள் பயணம், எவ்வளவு பெரிய பயணம், 8 லட்சம் வருடங்கள், 1000 வருடம்னாலே பரவாயில்ல, 1 லட்சம் வருடம், 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பு எழுதிய அந்த விஷயம் அப்படியே மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அது எப்படி? சரி, கடைசியாக எங்கு தொலைக்கப்பட்டது மனிதகுலம்? மனிதகுலம் எப்பொழுது இந்த வால்மீகி ராமாயணத்தை தொலைத்ததை கடைசியாக மீட்டெடுத்தது யார்? எப்படி இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு தான் நான் இவ்வளவு சொல்றேன். எப்படின்னா கிமு 1100 சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிமு 1100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிபி 2000 வருஷம் ஆச்சா, அப்ப இன்னிலிருந்து ஆரம்பிச்சு 3100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நான் சொல்றேன். அப்போதான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு வால்மீகி ராமாயணத்தை எப்படியோ மனிதகுலம் மறந்துருக்குதுன்னு அர்த்தம், மறந்துருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஆன்மா கிமு 1100 நேபாளில் ஒரு இடத்துல அப்படியே ஒரு பெரிய புத்தகத்தை கண்டெடுக்கிறது. அது புத்தகம்னு சொல்றேன், அது ஒரு ஓலைச்சுவடியாகத்தான் இருக்க வேண்டும். 24,000 ஸ்லோகங்களை கொண்ட அவ்வளோ பெரிய ஒரு ஓலைச்சுவடியை ஒரு இடத்துல கண்டெடுக்கிறது ஒரு மனிதன். எப்போ? கிமு 1100 அப்படி வந்து கிடைத்தது தான் இப்பொழுது நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கும் வால்மீகி ராமாயணம். இப்போ அடுத்து நம்ம எப்போ இதை மறப்போம்னு தெரியல. மனிதகுலம் நம்ம என்னென்னமோ கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கட்டத்தில் மறுபடியும் நாம் இந்த வால்மீகி ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ மறந்து விட்டால் கூட, நான் சொல்கிறேன் பெருமக்களே, பிரபஞ்சம் ஏதோ ஒரு ஆன்மாவை பிறக்க வைத்து அந்த ஆன்மாவை எங்கேயோ ஒரு மூளைக்குள்ள இருக்கிற அந்த வால்மீகி ராமாயணம், எத்தனை புத்தகங்கள் இன்னைக்கு இருக்குது வால்மீகி ராமாயணத்துல, அதுல எங்கேயாவது இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் மனித சமுதாயத்திற்கு கொடுக்க செய்யும் அந்த பிரபஞ்சம் ஒரு ஆன்மாவின் மூலமாக என்பது, இதுவரைக்கும் நான் இந்த ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் படித்ததன் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களிடம் நான் இப்பொழுது பகிர்கிறேன். இந்த மகாபாரதத்தின் மீதும் ராமாயணத்தின் மீதும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகத்தின் மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லாது இருந்த இந்த ஆன்மா இப்பொழுது ராமாயணத்தை அமர்ந்து, வால்மீகி ராமாயணத்தை அமர்ந்து பாராயணம் செய்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது பெரும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பெருமக்களே, இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ஆய்வு தகவல். கிமு 1100 நேபாளத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டது தான் இந்த வால்மீகி ராமாயணம். அது போக இன்னும் கொஞ்சம் ஓலைச்சுவடிகளை எல்லாத்தையுமே கிமு 6 கொஞ்சம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் எங்க படிக்கிறேன் அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல 2015 டிசம்பர் 18 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆர்டிக்கல்ல நான் படிக்கிறேன், அதுல கிமு 6 கொஞ்சம் ஓலைச்சுவடிகள், வால்மீகி ராமாயணத்தோட ஓலைச்சுவடிகள் வேறொரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டு அது இன்னைக்கு கொல்கத்தா லைப்ரரியில வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படிக்கிறேன். இதை நான் சொல்கிறேன் பெருமக்களே. நான் உங்களிடம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ராமாயணம் எத்தனையோ வகைகளாக, வெர்ஷன், ராமாயணத்துடைய வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 எப்படி என்பது போல எத்தனையோ ராமாயணத்துடைய வெர்ஷன் வடிவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே எத்தனையோ வகைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ராமாயணம் வெவ்வேறு வகைகளில், இந்தோனேஷியா, தாய்லாண்டு, ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ராவண காவியம் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்று உலகம் முழுவதும் இந்த ராமாயணம் பல வடிவங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? இப்போ இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன வடிவங்களில் எழுதியிருக்கிறார்கள், எந்த காலத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன். அதை உங்களிடம் நான் சொல்கிறேன். கம்பன் தமிழர் கிபி 1100 எழுதியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம 21 இருக்கிறோமா, இப்போ 21st century, அவர் கிபி ஓகே 11th century AD அங்கே எழுதியிருக்கிறார். அப்போ இங்கிருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கம்பன் தமிழில் எழுதியிருக்கிறார். சரி, நம்ம கொஞ்சம் பழமையானது, 1000 வருஷம் பழமையானது. அடுத்தது கோனா புத்த ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒருத்தர் ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். அது தெலுங்குல எழுதியிருக்கிறார். அவர் எப்போ எழுதியிருக்கிறார்னா கிபி 1300 எழுதியிருக்கிறார். கம்பர் எழுதி ஒரு 200 வருஷத்துல எழுதியிருக்கிறார். சரியா? அதுக்கு அடுத்தது
மாதவ கண்டாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அசாமிய மொழியில 14 நூற்றாண்டுல ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். இங்க பாருங்க, அந்த ராமாயணத்தை எழுதியிருக்கிறேன்னு சொல்றேன், தவிர அதுல என்ன பேர் வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. கம்பர் கம்ப ராமாயணம் அப்படின்னு அந்த மாதிரி மாதவ கண்டாரி என்ன பேர் வச்சாரு, கோனா புத்தரடி என்ன பேர் வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. ஆனா இந்த காலத்தில் எழுதியிருக்கிறார்கள், இத்தனை பேர் இந்த மொழியில் எழுதியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அடுத்தது கிருத்திவாஸ் ஓஜா என்பவர் வங்காள மொழியில் 15 நூற்றாண்டில் இங்கிருந்து ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறார். அடுத்தது சரளதாஸ் என்பவர் ஒடியா மொழியில் 15 நூற்றாண்டில் எழுதியிருக்கிறார். பலராம் தாஸ் என்பவர் அதே ஒடிசாவில் 16 நூற்றாண்டில் எழுதியிருக்கிறார் ராமாயணத்தை. சந்த் ஏக்நாத் என்பவர் மராத்திய மொழியில் 16 நூற்றாண்டில் இன்றிலிருந்து ஆரம்பித்து ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறார். துளசிதாஸ் ஆவாதி என்பது ஒரு அற்புதமான மொழி. அந்த மொழி வந்துட்டு உத்தரப்பிரதேசம், இன்னைக்கு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதியில் ஆவாதி மொழி பேசப்படுகிறது. அதில் துளசிதாஸ் எழுதிய ராமாயணம் 16 நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அது போக துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள எழுத்தாளர் 16 நூற்றாண்டில் இன்றிலிருந்து ஆரம்பித்து ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு மலையாளத்தில் கேரளாவில் எழுதியிருக்கிறார். இது இப்படியாக இந்தியா முழுவதும் வகை வகையாக எத்தனையோ ராமாயணங்கள் எழுதப்பட்ட போதும் நான் ஏன் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து உங்களிடம் பாராயணம் செய்வதற்கு அமர்ந்திருக்கிறேன் என்று நான் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஏன் நீ கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, மற்றதை கூட விட்டுவிடுங்க. கம்பராமாயணம் தமிழில் கம்பர் சொல்லி இருக்கிறார் தானே, எவ்வளவு பெரிய காவியம். கம்பராமாயணத்தை தொடாமல் ஏன் நீ வால்மீகியை தொட்டிருக்கிறாய் என்று கேட்டால் இந்த கேள்விக்கான பதில் கட்டாயமாக இந்த கேள்வி உங்கள் மனதிற்குள் வந்திருக்கும் தானே. இந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு நான் உட்கார்ந்தேன் என்றால் அது பெரும் பதிவாக ஆகி போகும். குறைந்தது எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு தேவைப்படும் என்பதனால் இந்த கேள்விதான் அடுத்த பதிவு. நான் ஏன் கம்பனை தொடாமல் வால்மீகியை தொட்டிருக்கிறேன் என்பது பெரிய பதிலாக எனக்குள் இருக்கிறது. சரி, உங்களிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும். நான் எதுக்கு இந்த ராமாயணத்தை கேட்கணும், யாரோ ஒருவன் பாராயணம் செய்கிறான், நான் எதற்கு இந்த ராமாயணத்தை கேட்கணும், அதுவும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில எனக்கு இருக்கிற வாழ்க்கை இருக்கத்துல எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, சாஃப்ட்வேர் கம்பெனி பணம், எனக்கு குடும்பத்துல நெருக்கடி, இதுக்கு மத்தியில இந்த ராமாயணத்துடைய பாராயணம் அந்த கதையை எப்போ ஒருத்தர் ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு போனார், சரி என்னென்னமோ ஆயிப்போச்சு, வந்தார் கொண்டார், சரி அறம்தான் எங்க பாட்டி எங்க தாத்தாவும் எங்களுக்கு நிறைய அறம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தான். ஆனால் நான் எதற்கு இந்த ராமாயணத்தை கேட்க வேண்டும் என்றால், பெருமக்களே, நான் ஒன்றே ஒன்றுதான், நான் உண்மையிலேயே நான் நிறைய காரணம் எழுதியிருக்கிறேன், ஆனால் நான் ஒன்றே ஒன்றே மட்டும் நான் உங்களிடம் நான் சொல்கிறேன். நான் எதை நம்புகிறேனோ நம்பவில்லையோ, நானே நாத்திகவாதி தான் நானும். இப்பொழுது இந்த ஆன்மீகத்திற்குள் இப்படி வந்திருக்கிறேன் என்றால் அதுவே வந்து ஏதோ ஒரு இயக்கம் நடத்துகிற நடத்தல். சரி, இதை நான் ஏன் கேட்க வேண்டும், இந்த ராமாயண கதையை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களாகிய உங்களுக்கு மனதில் தோன்றினால், நான் மனதிற்குள் தோன்றுகிற ஒரே ஒரு பதில் இதுதான். இந்த பிரபஞ்சம் சாதாரணமாக ஒரு விஷயத்தை அப்படியே இழுத்துக்கொண்டே வராது. நிச்சயமாக நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சேலஞ்சே பண்ணுவேன், நீங்க எதையாவது ஒன்று படைத்து விடுங்கள், எதையாவது ஒன்று படைத்து விடுங்கள். அந்த படைப்பு இத்தனை வருடங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் நிற்க வேண்டும் என்று செய்து விடுங்கள் பார்ப்போம். நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ரகசியமா கூட பாதுகாத்துட்டு வாங்க. ஒரு நீங்க உங்களுடைய தலைமுறை கிட்ட சொல்லுங்க, அந்த தலைமுறை அப்படி ஒவ்வொரு சந்ததிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே வரணும். இங்க பாருங்க, இப்படி ஒன்று படைத்து வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அதற்கடுத்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும், இப்படியாக தொன்று தொட்டு இது காப்பாற்றப்படப்பட்டே வர வேண்டும், லட்சக்கணக்கான வருடங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லி கூட வையுங்கள். நான் சேலஞ்ச் செய்கிறேன், உண்மையிலேயே நான் சவால் விடுகிறேன். ஏதாவது ஒன்றை அப்படி நீங்கள் காப்பாற்றி இந்த பூமியில் நிறுத்தி விடுங்கள் பார்ப்போம் என்கிறேன். நான் முடியாது, முடியவே முடியாது. சும்மா வந்துட்டு ஒரு பானையில ஏதோ ஒரு புதையல் மாதிரி வச்சு இந்த பூமிக்குள்ள புதைச்சு வச்சு இது ஒரு 5000 வருடங்கள் நிற்கும் என்றாவது சொல்லிவிடுங்கள் பார்ப்போம். நிற்காது. ஒரு புத்தகம் எழுதுகிறீர்கள், அந்த புத்தகம் இத்தனை வருடங்கள் நிலைத்துவிடும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இதோ நான் யூடியூபில் பேசிக் கொண்டிருக்கிறேன், 2020 அமர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு 100 வருடங்கள் கழித்து, 100 வருடங்கள் கழித்து 2120 வருடத்தில் இந்த யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குமா, இந்த இன்டர்நெட் இருக்குமா,
உலகம் என்ன மாதிரி ஒரு 100 வருடத்தில் மாறி போயிருக்கும் என்ற கேள்வி வரும் பொழுது, ஒரு ஒரு சேனலை, ஒரு இன்டர்நெட்டை கூட ஒரு 100 வருடங்களுக்கு கூட தக்க வைக்க முடியவில்லை இந்த மனித குலத்தால் எனும் பொழுது, ஒரு காவியம், ஒரு எழுத்து படைப்பு 869,000 வருடங்கள் கடந்து வருகிறது என்றால், நீங்கள் நினைக்கிறீர்களா இது வால்மீகியுடைய சக்தி என்று, நீங்கள் நினைக்கிறீர்களா இது ராமருடைய சக்தி என்று? இது அவர்களையெல்லாம் தாண்டி அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி, அந்த பிரபஞ்சத்தில் ஒளியாக இருக்கும் வால்மீகியும் பிரபஞ்சத்தில் ஒளியாக இருக்கும் ராமரும் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சக்தியின் நிகழ்ச்சி தான் இந்த ராமாயணம் துன்று தொட்டு வளர்ந்து கொண்டே வருவது என்பது என்னுடைய இத்தனை வருட காலங்களாக இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இங்கே புடப்பில் போட்டு ஊறி 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 வைத்த அந்த ஒரு அலசலில் வருகிற வெளிப்பாடு என்று சொல்லித்தான் இந்த மாணவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலாக என்னால் சொல்ல முடியும். எனவே இந்த ராமாயணமும் மகாபாரதம் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை யுகங்கள் ஆனாலும், எனக்கென்னமோ ஒரு நம்பிக்கை தெரிகிறது, இந்த பிரபஞ்சம் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இழுத்து கொண்டே மனித சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மனித சமுதாயம் மறந்து போனாலும் ஏதோ ஒரு ஆன்மாவை அந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் மனித சமுதாயத்திற்கு கொடுக்கத்தான் செய்யும். இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பிரபஞ்சத்தை தவிர நம்மால் அழித்து விட முடியாது. அதே போல் உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தை 700,000 வருடங்களாக நிலைத்து நிறுத்தி வைத்து விடவும் முடியாது என்கிற இந்த ஒற்றை பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லி, இன்று முதல் நான் இந்த வால்மீகி ராமாயணம் என்கிற ஒரு மாபெரும் இந்திய காவியத்தை பாராயணம் செய்வதற்கு அமர்ந்திருக்கிறேன்.